ஹலோ எவ்ரிவன், நான் மதன் கௌரி. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நார்த் கொரியாவை பற்றியும், நார்த் கொரியாவோட லீடர் அதாவது கிம் ஜுங் உன் இவரை பற்றியும் பார்க்க போகிறோம். நார்த் கொரியாங்க கண்ட்ரி வந்து உலகத்திலே வந்து ரொம்ப சீக்ரெட்டான இடம்னு சொல்கிறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க? நார்த் கொரியாவுக்கும் உலகத்துக்கும் ஏன் இப்படி ஒரு டிவைடு வந்துச்சு? ஏன்னா ஒரு கண்ட்ரினா எல்லா கண்ட்ரியோடையும் இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. இப்போ பாகிஸ்தானே கூட எடுத்துக்கோங்களேன், டெரரிஸ்ட் ஸ்டேட்னு சொன்னால் கூட அவங்களால வந்து உலகத்திலேருந்து கட் ஆஃப் ஆகி இருக்க முடியாது. ஏன்னா அவங்க எப்போவுமே கரன்சிலேருந்து எல்லாத்துக்குமே வேல்யூ வேணும்னா நம்ம மற்ற கண்ட்ரியோட டைஅப்ல தான் இருக்கணும். ஒரு கண்ட்ரி வந்து தனக்குத்தானே இருந்தாங்கன்னா அவங்க வந்து ஒரு அழிவை நோக்கி தான் போயிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். ஏன்னா இப்போ இருக்க உலகம் வந்து ரொம்ப சின்னதாயிடுச்சு. படிக்கிறதுக்கோ இல்லை வேலை பார்க்கறதுக்கோ எல்லாரும் ஒவ்வொரு கண்ட்ரி மாறி போயிட்டு இருக்காங்க. ஸோ இப்படி இருக்கிற ஒரு காலத்தில் நார்த் கொரியா வந்து எப்படி உலகத்திலே வந்து ரொம்ப சீக்ரெட்டான இடமா இருக்கு, அது எப்படி இருக்கு, என்ன பண்றாங்க யாருக்குமே தெரியாது. ஒரு வேர்ல்டு மேப் வந்து வெளியே, இப்போ வேர்ல்டை வந்து நீங்கள் மேலேருந்து பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்பேஸ்லேருந்து பார்க்குறோன்னா எல்லா இடத்துலையுமே வந்து நைட் அப்போ லைட் எரியறத பார்க்கலாம். ஆனால் லைட் எல்லாம் எல்லா இடத்துலையும் எரிஞ்சிட்டு இருக்கும், பிரைட்டாக இருக்கும். ஆனால் நார்த் கொரியா மட்டுமே வந்து ஃபுல்லாக இருட்டாக இருக்கும், ஏன்னா அவ்வளோ டெவலப்மெண்ட்டே கிடையாது. ஸோ இப்படி இருக்க ஒரு கண்ட்ரியை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல, நிறைய பேருக்கு இதை பற்றி தெரியவே செய்யாது. ஸோ அதனால தான் இந்த டாபிக் பற்றி நான் பேசணும்னு நினச்சேன். இந்த நார்த் கொரியா ஏன் இப்படி ஆச்சு அப்படிங்கிறதுக்கு நான் வந்து உங்களுக்கு ரீசன் சொல்லணும்னா, ஒரு ஹிஸ்ட்ரி ஒரு கொஞ்சம் பின்னாடி போக வேண்டியது இருக்கு. வேர்ல்டு வார்க்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், என்ன ஆகுதுன்னா, நார்த் கொரியாவை வந்து அதாவது இப்போ வேர்ல்டு வார்க்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தில் இருக்க பவர்ஃபுல்லான கண்ட்ரீஸ்லாம் வந்து இன்னொரு ஒரு கண்ட்ரி ஆக்குபை பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் வந்து பிரிட்டன் வந்து இந்தியாவை ஆக்குபை பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பிரிட்டிஷ் வந்து நிறைய கண்ட்ரீஸ் ஆக்குபை பண்ணியிருந்தாங்க, அமெரிக்கா நிறைய கண்ட்ரீஸ் ஆக்குபை பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி ஜப்பானும் வந்து நிறைய இடத்த ஆக்குபை பண்ணிருந்தாங்க. ஜப்பான் ஆக்குபை பண்ண ஒன் ஆஃப் த கண்ட்ரி தான் வந்து நார்த் கொரியா. ஸோ ஐ மீன் ஆக்சுவலாக ஃபுல் கொரியாவே கவர் பண்ணியிருந்தாங்க. நார்த் கொரியா சவுத் கொரியா ரெண்டுமே வந்து ஜப்பான் வந்து ஆக்கிரமிச்சிருந்தாங்க. ஸோ இப்படி இருக்கிற காலத்தில் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான் வந்து வேர்ல்டு வார் டூல வந்து பயங்கரமா தோத்துட்டாங்க. அவங்க தோத்ததுக்கு அப்புறம் வந்து சோவியத் யூனியன் அப்படின்னு உங்களுக்கு நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது யூஎஸ்எஸ்ஆர் முதல்ல இருந்த ரஷ்யா. ஸோ அவங்க வந்து நார்த் கொரியாவை போய் கேப்சர் பண்ணிட்டாங்க. அதுக்கு ஜப்பான் வந்து அவங்க விலகிட்டாங்க, நாங்கள் வார்லேருந்து வெளியே போய்க்கிறோன்னு. அதே மாதிரி அமெரிக்கா வந்து சவுத் கொரியாவை பிடிச்சிட்டாங்க. ஸோ அதனாலதான் ஒரே கொரியாவா இருந்தது, நார்த் கொரியா சவுத் கொரியான்னு மாறிச்சு. அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, டிஃப்ரெண்டா வந்து ரெண்டு ரூலர்ஸ் இருந்ததுனால தான் நார்த் கொரியா சவுத் கொரியான்னு இருக்கு. ஸோ ரெண்டு இது இப்படி இருக்கிறதுனால என்ன ஆகுதுன்னு பாக்குறீங்கன்னா, அதுக்கப்புறம் வந்து நார்த் கொரியாவில் இருக்கிறத வந்து சோவியத் யூனியன் வந்து டைரக்டா வந்து இருக்க முடியாதுங்கிறது, ஏன்னா அவங்களுக்கு பவர் கம்மியாயிட்டே இருக்கு. அவங்க வந்து ஒரு ப்ராக்ஸி லீடர் மாதிரி, சும்மா ஒரு கிளாஸ்ல ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் இல்லைன்னா இன்னொருத்தனை சும்மா லீடர்னு போடுவாங்களா, அந்த மாதிரி இன்னொருத்தனை ப்ராக்ஸியா போடுங்கிறதுக்காக கிம் சுங் இல் அப்படிங்கிறவர் வந்து நிறுத்தி வைக்கிறாங்க. ஸோ அவர்கிட்ட வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து இந்த கண்ட்ரியை பார்த்துக்கோங்க, ஆனால் சோவியத் யூனியனுக்கு லாயலா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை நிக்க வைக்கிறாங்க நார்த் கொரியால லீடரா. ஸோ அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து மொத்தமா சவுத் கொரியாவையும் சேர்த்து ஆக்கிரமிக்க பாக்குறாரு. ஏன்னா கொரியாங்கிறது ஒரு விஷயம், இப்போ இந்தியாவே வந்து நார்த் இந்தியா சவுத் இந்தியான்னு பிரிச்சா யாருக்குமே பிடிக்காது இல்ல. அந்த மாதிரி கொரியாங்கிறது ஒரு விஷயம், நாங்க ஆக்கிரமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபுல்லா வந்து நார்த்தோட ட்ரூப்ஸ் எல்லாத்தையுமே இறக்கி சவுத் கொரியாவை ஃபுல்லா ஆக்குபை பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு பேட்ச் ஆஃப் லேண்ட் மட்டும் தான் இருக்கு, ரொம்ப சின்ன இடம். இந்த மாதிரி ஒரு நிலைமையில என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, யூஎன்ல வந்து ஒரு ரெசல்யூஷன் எடுக்கிறாங்க. ரெசல்யூஷன் எடுத்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, யூஎஸ்ஏ இருந்துகிட்டு வந்து யூஎஸ்ஏக்கு என்ன பிரச்சனைங்கிறது நான் சொல்றேன், இப்படி ஒரு கொரியாங்கிற ஒரு கண்ட்ரி வந்து இவ்வளவு பவர் எடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து கொரியால இருந்து அங்க அமெரிக்கா வந்து கிட்ட சிஇஓ லெவல்ல பாத்தீங்கன்னா, ஸோ ஒரு பவர்ஃபுல்லான கண்ட்ரி வந்து உருவாகிறது வந்து அவங்களுக்கு பிரச்சனைங்கிறது வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நாங்க வந்து எங்க ட்ரூப்ஸ் அனுப்புறோம், சவுத் கொரியா வந்து நாங்க மீட் எடுக்கிறோம் அப்படிங்கிறதுனால சவுத் கொரியாவுக்கு வந்து நிறைய யூஎன் ட்ரூப்ஸே அஃபீஷியலா அவங்க அனுப்புறாங்க. ஏற்கனவே வந்து அமெரிக்கா இருந்திருந்தாலுமே வந்து அவங்க ப்ராக்ஸி கவர்மெண்ட் தான் வச்சிருந்தாங்க, இவங்களும் ஒரு ப்ராக்ஸி தான் வச்சிருந்தாங்க. ஸோ இவ்வளவு பிரச்சனை என்னங்க வந்து அவங்களோட ட்ரூப்ஸ் எல்லாம் அனுப்புறாங்க, அவங்களோட ட்ரூப்ஸ் வந்து சண்டை போட்டு அவங்க நார்த் கொரியன்ஸ் வந்து மறுபடியும் அவங்களோட பார்டருக்குள்ளேயே அனுப்புறாங்க. ஸோ அனுப்பிச்சதுக்கு அப்புறம் என்னதுன்னு பாத்தீங்கன்னா, அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் வந்து அதுக்கப்புறம் வந்து அமெரிக்கா வந்து கண்ட்ரியை விட்டு வெளியே வந்துட்டாங்க. அந்த கண்ட்ரியில வந்து அதுக்கு பதிலாக இன்னொரு ஒரு ப்ராக்ஸி கவர்மெண்ட் வச்சிட்டாங்க, அதுக்கப்புறம் ஒரு டெமோக்ரஸியா மாறிடுச்சு சவுத் கொரியா. ஆனா நார்த் கொரியால வந்து எப்பவுமே லீடர்ஸ் வந்து அந்த கண்ட்ரியை வந்து ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிட்டு இருக்காங்க. அவங்க ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிட்டு இருக்கிறது எந்த அளவுக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்க மக்களுக்கு வந்து வெளிய உலகத்துல என்ன நடக்குதுன்னே தெரியாது. நம்ம எல்லாம் சாதாரணமா சிரிச்சு பேசுறது எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. நம்ம வந்து ஒண்ணும் இல்லைங்க, இன்டர்நெட்டே அங்க கிடையாது. எவ்வளவு ஷாக்கிங்கா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க, இன்டர்நெட்டே ஒண்ணு கிடையாது. டிவியில ஒரே ஒரு சேனல் தான் இருக்கும், அந்த சேனல்லையுமே என்ன வரணுங்கிறத கவர்மெண்ட் சொல்றதான் போடணும். அந்த கவர்மெண்ட் யாருன்னு பாத்தீங்கன்னா, நான் சொன்னேன்ல முதல்ல ஒருத்தர் ப்ராக்ஸியா உட்கார வச்சிருந்தாங்க, கிம் சுங் இல்னு அவரோட பேரன் தான் இப்போ இருக்கிறது. அவருக்கு அப்புறம் அவன் பையன் இருந்தா கிம் ஜுங் இல், அதுக்கப்புறம் இப்ப வந்து கிம் ஜுங் உன் இருக்காங்க. இவங்க மூணு பேர் தான் அந்த அடுத்த ஒரே தலைமுறை தான், ஒரே குடும்பம் தான் அடுத்தடுத்து இருந்துகிட்டே இருக்காங்க. அவங்க எந்த அளவுக்கு மக்களை ஏமாத்தி வச்சிருக்காங்கன்னா, அந்த மக்களுக்கு வந்து வெளி உலகமே தெரியாது. அப்படி அவங்க வெளி உலகம்னு ஒன்னு தெரிஞ்சாதான் இங்க ஃப்ரீடம் இருக்கு, மக்கள்லாம் வந்து சுதந்திரமா இருக்காங்கன்னு தெரிஞ்சாதானே அவங்களுக்கு வந்து இப்படி ஒரு பொறாமையா வரும். அப்படி உடனே மூடி மறைச்சு வச்சிட்டு இருக்காங்க. அதுல இருந்து ஒன்னு ரெண்டு பேர் தப்பிச்சு சைனா வழியா வந்தவங்க எல்லாம் இருக்காங்க. அவங்க பேசுறப்பெல்லாம் சொல்றாங்க, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், எந்த அளவுக்கு அவங்களை மூட நம்பிக்கை வளர்த்து வச்சிருக்காங்கன்னா, அந்த மூணு பேருமே வந்து கடவுளா தான் அவங்க பாக்குறாங்க. அவங்களுக்கு வேற எந்த மதத்தையுமே தெரியாது, வேற எந்த மதமும் பத்தி அவங்களுக்கு தெரியாது, வேற யாரையுமே கடவுள்னே தெரியாது. அந்த மூணு பேரை தான் வந்து கடவுள்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இது எந்த அளவுக்குன்னா,
மழை பெஞ்சதுக்கு அப்புறம் ரெயின்போ வரும் தெரியுமா? அந்த வானவில பார்த்தா நம்மளுக்கு காமன் சென்ஸ் இருக்கு, ஓகே வாட்டர் வேப்பர் இருக்கு, நல்லா ரெயின்போ வருதுன்னு நம்ம சொல்லுவோம், நம்ம புரிஞ்சுப்போம். ஆனா நார்த் கொரியால இருக்க மக்கள் என்ன நம்புறாங்கன்னா, அவர் வந்து ஒரு அந்த கிங் ஜுங் இப்ப இருக்கிறாரு சுப்ரீம் லீடர், அவர் வந்து ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலைக்கு போறாரு, அதனாலதான் ரெயின்போவே வந்து உருவாயிருக்கு, அவர் போன வழி அப்படின்னு நம்புறாங்க. சோ இந்த மாதிரி நிறைய பிசாரான விஷயங்கள்லாம் வந்து மக்களை நம்ப வச்சுட்டு இருக்காங்க. இதுதான் இந்த நார்த் கொரியாவோட மிகப்பெரிய பிரச்சனையே. ஏன் நார்த் கொரியா அப்படி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, ஒன்ஸ் அங்க இருக்க மக்கள் வந்து ஓப்பன் ஆயிட்டாங்கன்னா, அந்த ஒரு குடும்பத்தோட செல்ஃபிஷ்னஸ் தாங்க, வேற எதுவுமே கிடையாது. எப்ப அதை ஓப்பன் பண்ணிட்டாங்களோ, இல்ல எல்லாருக்குமே ஓப்பன் ஃப்ரீ ட்ரேடு, இல்ல யாரு வேணா உள்ள வரலாம், யாரு வேணா உள்ள வந்து போய் படிக்கலாம், இல்ல உள்ள இருக்கவங்க வெளியே போலான்ட்டாங்கன்னா, அந்த கவர்மெண்ட் வந்து ஈஸியா தூக்கி போட்டுருவாங்க. ஆனா மக்களுக்கே தெரியும் அவங்க எவ்வளவு கேவலமான நிலைமையில இருக்காங்கிறது. இப்ப மக்களை பொறுத்த அளவுக்கு அவங்க இருக்கிறதா வந்து அவங்க இருக்கு, அவங்களுக்கு தான் அதுதான் சந்தோஷம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. தப்பிச்சு வந்தவங்க எல்லாருமே அதான் சொல்றாங்க, எங்களுக்கு அது எதுவுமே வித்தியாசம் தெரியல. அப்ப ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு உண்மையான விஷயமே அதுதான். யோசிச்சு பாருங்களேன், ஒரு பறவை இருக்கு, பறவை வந்து வானத்துல பறந்துட்டு இருந்தாதான் அதுக்கு வந்து அது வானத்து எவ்வளவு பெருசுங்கிறது தெரியும். அதை நம்ம கூண்டுல இருந்தே வந்து கேப்டிவாவே அதை வளர்த்தோம்னா அதுக்கு உலகமே தெரியாது, அதுதான் உலகம்னு நினைச்சிட்டு இருக்கோம். அந்த மாதிரி தான் ஒரு மக்கள் இவ்வளவு மக்களை வந்து அங்க பூட்டி வச்சிருக்கிறதுனாலதான் வந்து மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. இப்போ ஏன் நியூஸ்ல நார்த் கொரியாவை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்னா, இப்ப ரொம்ப ரீசெண்டா வந்து நார்த் கொரியா என்ன ட்ரை பண்ணிருக்காங்கன்னா, நாங்க அப்படி இல்லை, நாங்க ரொம்பவே நல்லா இருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்காக ஒன்னு ரெண்டு ஸ்பாட்டை வந்து அவங்க வந்து டூரிசம்க்கு ஓபன் பண்ணிருக்காங்க. ஒன்னு ரெண்டு ஸ்பாட்ல மட்டுமே, அதுவுமே வந்து அங்க மக்கள் கிட்ட யாருமே நீங்க பேசக்கூடாது, நீங்க அங்க சும்மா போய் அதை பார்த்துட்டு வந்துடலாம், இப்படிதான் இருக்கும், நீங்க வேற யார்கிட்டயுமே பேசக்கூடாது, உங்களை சுத்தி மிலிட்ரி எப்பவுமே இருப்பாங்க. இப்படி ஒரு கேவலமான நிலைமையில டூரிசம் மட்டும் நடந்துட்டு இருக்கு. அந்த டூரிசம்லயுமே என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஒரு அமெரிக்கால இருந்து போன ஒரு பையன் இருந்துகிட்டு அங்க இருக்க ஒரே ஒரு ப்ரொபகண்டா பேனரை எடுத்துட்டாங்க, ஒரு கீழே இருக்க ஒரு பேப்பர், பசங்க கிட்ட காலேஜ்ல கட்டின பெட்டுக்காக அதை ஒன்னு எடுத்து அவனை பார்த்துட்டு அவனை தூக்கி ஜெயில போட்டாங்க. அவனை 1.5 வருஷம் வந்து கான்சென்ட்ரேஷன் கேம்ப் மாதிரி அவனை பைத்தியம் பிடிக்க வச்சு அவன் பிரெயின்ல இருக்க டிஷ்யூ எல்லாம் டேமேஜ் ஆகி அவன் நேத்திக்கு செத்து போயிட்டான். இப்படி இருக்க ஒரு கண்ட்ரி தான் நார்த் கொரியா. இப்ப ஏன் அமெரிக்கா அவங்களை பார்த்து பயப்படுறாங்கன்னா, நார்த் கொரியா கிட்ட நியூக்ளியர் வெப்பன்ஸ் இருக்கு. நியூக்ளியர் வெப்பன்ஸ் வந்து அந்த லீடர் வந்து ஒரு சைக்கோவான லீடர், நான் இப்போ ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நான் சொன்ன ஒரு விஷயத்துல உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு பேப்பர் எடுத்துருந்தாங்கிறதுக்காக அவனை வந்து 1.5 வருஷம் ஒரு சின்ன பையனை, 17 வயசு பையனை கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல போட்டு சாகடிச்ச ஒரு கண்ட்ரி. ஸோ இப்படி இருக்க ஒரு கண்ட்ரி வந்து யோசிச்சு பாருங்க, நியூக்ளியர் வெப்பன்ஸ் கிடைச்சிச்சுன்னா ஒரு பட்டன் அமுக்கினா அமெரிக்காவே காலி ஆயிடும். அதனால தான் அமெரிக்கன் கவர்மெண்ட் எல்லாருமே பார்த்து அவங்களுக்கு பயந்துட்டு இருக்காங்க. இந்தியாவுக்கும் கொரியாவுக்கும் ஏதாவது பிரச்சனை வருமானு பாத்தீங்கன்னா, இந்தியாவுக்கும் கொரியாவுக்கும் எந்த சம்பந்தமே இல்லை. இந்த மொமெண்ட் வந்து கொரியாவை பத்தி இதுவரைக்கும் இந்தியா வந்து பெருசா கவலைப்பட்டது இல்லை, கொரியா வந்து இந்தியாவை பத்தியும் கவலைப்படுதுல. கொரியாவோட ஒரே எனிமி யாருன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா, ஏன்னா அவங்க நார்த் கொரியா சவுத் கொரியான்னு ரெண்டா பிரிச்சுட்டாங்கிறது அவங்களுக்கு அவங்க பிரச்சனை. ஸோ அதை தவிர வேற எதுவுமே இல்லை. நார்த் அமெரிக்காவுக்கு என்ன பயம்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து நியூக்ளியர் வெப்பன்ஸ் வச்சிருக்காங்க, இவ்வளவு கடுப்புல இருக்கிற நம்ம மேல போட்டோம்னா நம்ம காலி ஆயிடுவோமே, அவனுக்கு ஒரு பயம். இதுதான் ஒரு சிம்பிளான விஷயம் நம்ம கிட்ட சொல்லணும்னா. இதை தவிர உங்களுக்கு வேற ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான கண்ட்ரீஸ் பத்தியோ இல்ல லீடர்ஸ் பத்தியோ தெரியணும்னு நினைச்சுன்னா என்கிட்ட கேளுங்க. இதை பத்தி நீங்க நிறைய டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அப்புறம் நீங்க ஆல்ரெடி வேற யாராவது கமெண்ட் பண்றதை பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அதை பத்தி ஒரு ஒப்பீனியன் இருந்துச்சுன்னா ரிப்ளை பண்ணுங்க. பிகாஸ் நான் ஆல்ரெடி எப்பவுமே சொல்ற மாதிரி இது ஒரு கம்யூனிட்டி மாதிரி இவால்வ் ஆயிட்டு இருக்கு. எனக்கு வீடியோ பாக்குறத விட கீழே கமெண்ட்ஸ் பாக்குறதா ரொம்ப பிடிக்கும், ஏன்னா அவ்வளவு நாலெஜபிள் பீப்பிள் நிறைய பேர் இருக்கீங்க, நிறைய கேள்வி கேக்குறீங்க, வித்தியாசமா டிஸ்கஸ் பண்றோம். ஸோ லெட்ஸ் கண்டினியூ டூயிங் தட். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கிவ் அ தம்ஸ் அப், சப்ஸ்கிரைப் இல்லனா தம்ஸ் டவுன். ஸோ ஐம் ஃபைன் வித் எனி திங். மெசேஜ் பண்ணனா இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் பண்ணலாம், இல்ல இங்கே கமெண்ட் பண்ணலாம், நான் ரிப்ளை பண்ணுவேன் நிறைய. இல்லைனா ஃபேஸ்புக்கில் மெசேஜ் பண்ணுங்க, எங்கனாலும் MADAN SPACE GOWR சர்ச் பண்ணிங்கன்னா நான் கிடைப்பேன். இல்லைனா இந்த டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க்ஸ் எல்லாம் இருக்கும், நீங்கள் எங்கே வேணாலும் மெசேஜ் பண்ணலாம். ஸோ சி யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. சியர்ஸ் அண்டில் தென், பை. மதன் லூரி ஹியர் சைனிங் ஆஃப். பை.